ஹலோ கைஸ், நாளைக்கான ப்ரோமோ பார்க்கலாம். உஷாவை கூட்டிகிட்டு வர எல்லாருமே வீட்டில் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ பொண்ணையும் கூப்பிடுங்க பொண்ணி அப்படின்ட்டு சக்தி கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்ற, அவளை யார் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜெயா கோபமாக கத்துறாங்க, என்னம்மா பொண்ணி வரலையா அப்படின்னா, அதெல்லாம் பொண்ணியும் வர தேவையில்லை அப்படின்றாங்க. அவள் பொண்ணையும் வந்துட்டு நானும் இங்கே வர மாதிரி ஐடியா இல்லை, அதனால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சக்தி, ஏன் பொண்ணி நீ வர வேண்டியதானே அப்படின்ட்டு ஜெயா சொல்கிறாங்க. அவளே வரலன்ட்டா அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உஷாவை கூப்பிட ரெடியாக வராங்க. அப்போ அது போகிறதுக்கு முன்னாடியே சுந்தரம் ஃபோன் பண்ணி உஷா கிட்ட, உஷா நீ வந்தோன்னா முதல் வேலையே இங்கே அந்த பொண்ணையே வீட்டை விட்டு வெளியே திருத்துறது தான். அவளை நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா திருத்தவே முடியல. அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு திருத்தணும் எப்படியாவது. சொல்லிட்டீங்கல்ல நான் முதல் வேலையாக வந்தோன்னா அதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த உஷாவும் சொல்கிறாங்க. சக்தி ஒரு பக்கம் பொண்ணி மேலே இருக்க லவ்வாக காட்டுறதுக்காக கொசுவலை டெய்லி போட்டுக்கிட்டே இருக்காரு. பொண்ணி ஒரு பக்கம் ஓவராக போயிட்டு சக்தியை எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலங்க. உஷாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தோனும் உள்ளே வந்தோடனே உஷா வந்து பொண்ணியை முறைக்கிறாங்க. ஆனால் பொண்ணி வந்துட்டு எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. யாரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். நீ யார் முதல்ல? அத்தை எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கலை. இவ இருந்தால் நான் இந்த வீட்டு உள்ளே வரக்கூடாதான் நினச்சேன். இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள். இவன் நம்ம வீட்டுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா அப்படின்ட்டு வேணுன்னே ஜெயாவை உஷா ஏற்றி விடுறாங்க.